நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து சொந்தமா நீங்க கம்பெனி ஆரம்பிங்க, சொந்தமா நீங்க தொழில் தொடங்குங்க அப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சிலர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா நாடே உருவாக்குங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தே நம்ம எல்லாரும் எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, ஜோக்ஸ் அபார்ட், ஒரு தனியா ஒரு நாடு நமக்குன்னு ஒரு தனி தேசம் உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன நடைமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும், என்னென்ன அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஒரு தனியா ஒரு கண்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அறிவழகன், கார்பரேட் லாயர் ஃப்ரம் லர் இன்டெலிஜென்சியா லா ஃபார்ம். சரி, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யுனைடெட் நேஷனால அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் எவ்வளவு அப்படின்னு தெரியுமா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 193 நாடுகளை வந்து உறுப்பு நாடுகளா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு. இது தவிர்த்து ஒரு 2 நாடுகளை அப்சர்வர் கண்ட்ரிஸா சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹோலி சி அப்படின்ற ஒரு கண்ட்ரி, அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேட்டிகன் சிட்டி தாங்க அது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம். சோ மொத்தமா 195 நாடுகளை யுனைடெட் நேஷன் இது வரைக்கும் அங்கீகரிச்சிருக்காங்க. சரி, நம்மளுடைய நாடு, அதாவது நம்ம வந்து ஒரு தனி நாடா உருவாக்கி அந்த நாடை வந்து யுனைடெட் நேஷன்ல இணைக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு நிலம் தேவை, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு டெரிட்டரி, ஒரு நிலப்பரப்பு வந்து எங்கெல்லாம் கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு இந்தியா இருக்கட்டும், ஒரு பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது எல்லாமே நாடுகள் இருக்கே, இதுக்கு எங்க இருந்து நம்மளுக்கு இடையில வந்து ஒரு நிலப்பரப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து பெரிய பெரிய நாடுகள்ல அந்த நாடுகளுடைய எல்லைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அன்கிளைம்டு லேண்ட் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கு. சோ அந்த இடங்கள் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துடைய மன்னராவோ இல்ல அந்த இடத்துடைய எம்பரராவோ நீங்க வந்து வர முடியும். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் ஆவீங்க. நிலம் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க, ஐலாண்டு கூட நம்ம சொல்லலாம். ஒரு நிலப்பரப்பு கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு, அது வந்து ஐலாண்டு அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ஐலாண்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐலாண்ட்ஸ், இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோரே ஆகாத நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு, மக்கள் வசிக்காத ஒரு சில ஐலாண்ட்ஸ் இருக்கு, எந்த ஒரு நாடுமே உரிமை கொண்டாடாத பல ஐலாண்ட்ஸ் வந்து இன்னும் இந்த உலகத்தை இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை நீங்க வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அதை கூட ஒரு தனி நாடா நீங்க பிரகடனப்படுத்தலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தேசம், அதாவது நம்மளுடைய நாட்டில இருந்து ஒரு பகுதியை சுதந்திர தேசமா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு கவர்மெண்ட், அந்த தனி நிலப்பரப்பையும் வந்து நம்ம வந்து ஒரு தனி நாடா கோரறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான வகைகள்ல ஒரு தனியா ஒரு நிலப்பரப்பு, ஒரு சுதந்திர நிலப்பரப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது கண்டிஷன், மக்கள். ஒரு அரசாங்கம் இல்ல ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அங்க மக்கள் வாழணும் இல்லையா, மக்கள் எல்லாம் எங்க இருந்த நாடு. சோ அந்த மாதிரி அந்த ஒரு நிலப்பரப்புல மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலமா இருக்கணும், அதாவது முக்கியமா சொல்ல போனா அந்த இடத்துல பர்மனண்டா இருக்கணும் அந்த மக்கள், அதாவது நிரந்தரமா வாழக்கூடிய மக்களா இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு டிராவலர்ஸ் வராங்க போறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புல வந்து வாழக்கூடிய நிரந்தரமா வாழக்கூடிய மக்கள். சோ இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். சோ முதல்ல ஒரு நிலப்பரப்பு வேணும், அந்த நிலப்பரப்புல மக்கள் வாழணும். சரி, இதுல எவ்வளவு மக்கள் வாழணும், குடிமக்கள்லாம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் எண்ணிக்கையெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா வேட்டிகன் சிட்டி, அதுல வந்து பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 750 பேருக்கு மேல அங்க வந்து பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் யாருக்குமே கிடையாது. சோ 1 கோடியா இருக்கலாம், 2 கோடியா இருக்கலாம், 500 இருக்கலாம், 300 இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், பட் பர்மனண்டா அங்க மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பா இருக்கணும், அது இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். சரி, இப்போ ரீசெண்டா வந்து எந்த நாடு வந்து யுனைடெட் நேஷன் வந்து அங்கீகரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 வருஷத்துல சவுத் சூடான். சோ இதுதான் வந்து கடைசியா யுனைடெட் நேஷன் தன்னுடைய உறுப்பு நாடா சேர்த்துக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. கண்டிஷன் நம்பர் 3, அரசாங்கம். எந்த ஒரு கண்ட்ரியிலுமே அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் தேவை இல்லையா, நம்ம மக்களை ஆளுறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. அரசாங்கம் அப்படின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரதம மந்திரியோ இல்ல ஒரு ஜனாதிபதி, அவங்களுக்கு கீழே மினிஸ்டர்ஸ். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையா பிரிச்சு அந்தந்த துறையில அவங்கவுங்க ஒரு வளர்ச்சி எடுத்துட்டு வருவாங்க, அதை நிர்வகிப்பாங்க. சோ இதுதான் அரசாங்கம் அப்படின்றது. முக்கியமா இந்த அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த அரசாங்கத்தோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கணும், ஒரு நிலையான ஒரு அரசாங்கமா இருக்கணும், அதாவது ஒரு பெர்மனன்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு அரசாங்கமா இருக்கணும்.
இதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அப்படின்றது வரி வசூல் செய்யறதோ இல்ல ஒவ்வொரு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கோ சோ இந்த மாதிரியான பல செயல்களை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கணும். ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் கண்டிஷன் 3. கண்டிஷன் நம்பர் 4, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது சட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நிர்வாகம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சட்டத்திட்டங்கள் இருந்தாதான் அதை கரெக்டா வழி நடத்த முடியும். அதாவது இந்த நாட்டு மக்கள் எப்படி வாழணும், என்னென்ன வந்து குற்றங்கள் இருக்கு, என்னென்ன தவறுகள் இருக்கு, அதுக்கு என்ன தண்டனை, இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க வந்து டிஃபைன் பண்ணி அதை வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா எனாக்ட் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் ஒரு மக்களை ஒரு பார்பேரிக் நேச்சர்ல இருந்து ஒரு ஹியூமன் நேச்சருக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாதான் அந்த நாட்டு மக்கள் சரியான பாதையில செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த அரசாங்கம் எப்படி மற்ற அரசாங்கங்களோட அதாவது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரீஸோட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அதுக்கான ரெகுலேஷன்ஸ் என்ன, வெளியுறவு கொள்கை என்ன, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா எனாக்ட் பண்ணிருக்கணும். முக்கியமா இதை வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு சட்டத்திட்டங்களாவது அங்க இருக்கணும். சோ இதுதான் கண்டிஷன் நம்பர் 4, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கண்டிஷன் நம்பர் 5, இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன், அதாவது உலக நாடுகள் உங்களை ஒரு நாடா ரெகக்னைஸ் பண்ணணும். உலக நாடுகள் உங்களை வந்து ஒரு தனி நாடா ரெகக்னைஸ் பண்ணலன்னா நீங்க ஒரு நாடா இருக்கிறதுல எந்த ஒரு பலனுமே இருக்காது. எதனால உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்ம நாட்டு மக்கள் மற்ற நாடுகளுடைய ப்ராப்பரா வந்து டிராவல் பண்ணணும், அந்த நாட்டோட நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து உறவு வந்து அதாவது வர்த்தக உறவு வந்து ஏற்படுத்தணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாமே நடக்கணும், அப்பதான் அந்த ஒரு பலம் அப்படின்றது அந்த நாட்டுல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல நடக்குமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, பல வருஷங்கள் எடுக்கும். இதுக்கு நம்ம நிறைய நட்பு நாடுகளை உருவாக்க வேண்டியிருக்கும். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுக்கிட்ட நம்ம அங்க போய் அந்த நாட்டோட ஜனாதிபதி அந்த நாட்டோட பிரதமர் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி எங்களை நாடா ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நட்புறவு ஏற்படுத்தும் பொழுதுதான் மற்ற நாடுகள் நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். யுனைடெட் நேஷன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. முக்கியமா மற்ற நாடுகள் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும்னா நம்பர் 1, நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய நாட்டை முதல்ல ரெகக்னைஸ் பண்ணணும், கரெக்டா நம்மளுடைய அரசாங்கத்தை பேக்கப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா மக்களே நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுடைய நாட்டை வெளிநாடுகள் அங்கீகரிக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரிட்டரி அதாவது அந்த வாழக்கூடிய இடம் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லேண்டா இருக்கணும். ஏதோ ஒரு ரெண்டு நாடுகள் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம உட்காந்துட்டு இதுதான் ஏன் நாடு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கணும். அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது வெளிநாடுகள் இந்த ஒரு நாட்டை தனி நாடா அங்கீகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் கண்டிஷன் நம்பர் 5. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 6, இது வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ல உங்களுடைய நாட்டை ஒரு மெம்பர் கண்ட்ரி ஆக்குறது. எதனால யுனைடெட் நேஷன்ல நம்மளுடைய நாட்டை வந்து ஒரு மெம்பர் கண்ட்ரி ஆக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்டாம்ப், உங்களுடைய நாட்டை யுனைடெட் நேஷனே வந்து ஒரு மெம்பர் கண்ட்ரியா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் கண்டிப்பா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கும். யுனைடெட் நேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 1945 வருஷம் ஃபார்ம் பண்றாங்க. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இதுல வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே பாத்திருந்தோம் கிட்டத்தட்ட 195 கண்ட்ரிஸ் மெம்பர் கண்ட்ரியா வந்து யுனைடெட் நேஷன் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இதனால இதுல மெம்பர் ஆனதுக்கு அப்புறமா மற்ற கண்ட்ரி எல்லாம் டெஃபினட்டா உங்களை அரவணைச்சு உங்களை ஒரு நட்பு நாடா பாராட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷனுக்கு ஒரு செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த செக்ரட்டரி ஜெனரலுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு கடிதம் ஒன்னு அனுப்பிச்சாலே போறோம், ஒரு சின்ன லெட்டர், அதுல வந்து எங்களுடைய நாட்டை இந்த ரீசன்னால நாங்க இந்த நாட்டை ஃபார்ம் பண்ணிருக்கோம், இதனால எங்களுக்கு வந்து எங்களுடைய நாட்டை அங்கீகரிச்சு நீங்க உங்களுடைய மெம்பர் கண்ட்ரியா ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி ஜெனரலுக்கு ஒரு லெட்டர் போட்டாலே போறோம். அவரு வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம நாடு உண்மையிலே ஒரு நாடா இருக்கா, இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கா, இங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, கான்ஸ்டியூஷன் இருக்கா, பல விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மெம்பர் கண்ட்ரி ஆகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் ஒரு நாடு ஒரு தனி நாடா நம்மளுடைய நாட்டை அங்கீகரிக்கிறதுக்கு. நான் அறிவடுக்கன், கார்பரேட் லாயர் ஃப்ரம் லா இன்டெலிஜென்ஷியா லா ஃபார்ம். இந்த மாதிரியான சட்ட ரீதியான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.